அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டு பாட்டனி அண்ட் பயோ பாட்டனி செகண்ட் மிட்டம் எக்ஸாம் ப்ளஸ் வந்து ஹாஃப் இயர் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து பாட்டனி பியூ சயின்ஸ் படித்தாலும் சரி, பயோ பாட்டனி படித்தாலும் சரி, நம்ம ரெண்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்கோம். அது ரெண்டும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி பயோ பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த லெசன்ஸில் படித்தாலே போதும். பாடம் 7 சூழல் மண்டலம் ஈகோசிஸ்டம், இந்த லெசனில் இதை தாண்டி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க, இது வந்து மினிமம் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஒரு லைக் ஒன்று பண்ணுறங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதில் எல்லாமே படிக்கிறது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உணவு சங்கிலி என்றால் என்ன, வாட் இஸ் ஃபுட் செயின், ஃபுட் வெப், அந்த கொஸ்டின்ஸும் படிச்சிங்க ஈஸியாக இருக்கும். பத்து விழுக்காடு விதி என்றால் என்ன, வாட் இஸ் 10% லா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்க. சூழல் மண்டலம் என்றால் என்ன, டெஃபினேஷன்லாம் கண்டிப்பாக படிச்சிங்க. ஈகோசிஸ்டம் சூழல் மண்டலம் சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கும், அது எல்லாமே ஈகாலஜி, அது எல்லாமே டெஃபினேஷன் படிச்சிங்க. ஆல்ரெடி சொன்னதான் உணவு வலை. அதுக்கடுத்து இது சிம்பிளான கொஸ்டினு, இந்த மாதிரி ஒரு கொடுத்துருவாங்க, பருந்து தாவரம் தவளை பாம்பு ஆர்டர் மாற்றி இருக்கும். நம்ம ஒரு ஃபுட் செயினாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். அந்த புக் பேக் கொஸ்டின் தான் ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு எது வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். அதுக்கடுத்து சூழல் மண்டலத்திலிருந்து அனைத்து உற்பத்தியாளர்களும் நீக்கிவிட்டால் என்ன நடைபெறும், வாட் வில் ஹேப்பன் இஃப் ஆல் ப்ரொடியூஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் ஈகோ சிஸ்டம். இந்த மாதிரி நீங்களாக எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அந்த 8 லெசன் அதாவது 6, 7, 8 இந்த 3 லெசன்லேருந்து நீங்களே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்லேயும் நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு. நீங்கள் சூழல் மண்டலத்தை எப்படி பாதுகாப்பீங்க, சுற்றுச்சூழலை மாசுபட நடையாமல் எப்படி பாதுகாப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் அந்த கொஸ்டின்ஸில் பார்த்துங்க. 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிரமிடு எப்பொழுதும் நேரானது, அதற்கான காரணம் கூறு. பிரமிட் ஆஃப் எனர்ஜிஸ் ஆல்வேஸ் அப்ரைட், கியூ ரீசன். உணவு வலையோட முக்கியத்துவம், ரைட் த சிக்னிஸ் ஆஃப் ஃபுட் வெப். ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தின் பிரமிட் வரிமானது எப்போதும் மாறுபட்ட வடிவத்தில் இருக்குது, அதை எடுத்துக்காட்டோட எழுதுக. ஷேப் ஆஃப் பிரமிடின் பர்டிகுலர் ஈகோசிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட், ஷேப் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து குளச்சூழல் மண்டலம் படம் வரைந்து பாகம் கூறி, சிம்பிள் தான், படம் வரைஞ்சி அதோட லேபிள் பண்ணி அதில் என்ன உயிருள்ள காரணி உயிரிட்டு காரணி இந்த மாதிரிலாம் எழுதிங்க. ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். அதுக்கடுத்து நீல கார்பன் சூழல் மண்டலம் என்றால் என்ன, ப்ளூ கார்பன் ஈகோசிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைக்கிள்லாம் கொடுத்துருப்பாங்க, சுழற்சி, படிம சுழற்சி, காற்று சுழற்சி, இந்த மாதிரிலாம் வலி சுழற்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. செடிமெண்ட்ரி கேசேஜ் சைக்கிள் அது எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து சூழல் மண்டலம் பற்றி வகைகள் கேட்பாங்க, அதோட டைப்ஸ் வந்து கேட்பாங்க. அது 5 மார்க் கொஸ்டின்ஸு, அதை ஆட் பண்ணியிருப்பேன். அப்படி பண்ணலை அப்படின்னா அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. வழிமுறை வளர்ச்சியோட வகை, ரைட் த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் அப்படிங்கிறது முக்கியமானது, அதை வந்து படிச்சுங்க. தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவம், ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் சக்சஷன். நீர்நிலை தாவர வழிமுறைச்சோட விவரி, ஹைட்ரோசில். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th லெசனில் ஒரு கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம், நீர் தாவரங்களை வந்து வகையில் எழுதுங்க. ரெண்டும் சேமாக தான் இருக்கும், பிளான்ட்டோட எக்ஸாம்பிள் எல்லாமே, டைட்டில் மட்டும் கொஞ்சம் மாறும். அதை வந்து டீட்டெயிலாக படிச்சுங்க. ப்ளஸ் வந்து இந்த இதில் சூழல் மண்டலத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சூழல் மண்டலம், செயற்கை இயற்கை இந்த மாதிரிலாம் வரும், வயல் குளம் இந்த மாதிரிலாம் வரும். அது ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. அடுத்து வந்து பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ப்போம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதே அங்கே சொன்னதை தான், பத்து விழுக்காடு விதி என்றால் என்ன, சூழல் மண்டலம் வரையறு, உயிர்த்திரல் பிரமிடு தலையில் வடிவம் கொண்டது காரணம் கூறு, உணவு சங்கிலி என்றால் என்ன, நீரின் ஆழ்மிகு மண்டலத்தில் உற்பத்திறன் குறைவாக இருக்கும் ஏன். அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆற்றல் பிரமிடு எப்பொழுதும் நேரானவை காரணம் கூறு, உணவு வலையோட முக்கியத்துவம், நீல கார்பன் சூழல் மண்டலம் அதே தான், ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தின் பிறப்பிட்டு வடிவம் எப்பொழுதும் மாறுபட்ட வடிவத்தை கொண்டுள்ளது, அதனை எடுத்துக்காட்டுடன் கூறு. அதுக்கடுத்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துங்க, இதுலேருந்து நமக்கு வந்து கேட்கலாம். அதனால் இதையும் நீங்கள் வந்து பார்த்துங்க. பருந்து அதோட இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பிரமிடு இந்த மாதிரிலாம் வரைய சொல்லுவாங்க. சூழல் மண்டலத்தின் அமைப்பு வந்து படம் வரைந்து பாகம் பொறி, ஒரு குலச்சூழல் மண்டலமாக வரைக்கலாம், வேறு எதனாச்சும் உங்களுக்கு பிடிச்சது வரைஞ்சிக்கலாம். தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், நீர்நிலை வழிமுறை வளர்ச்சி பற்றி விவரி. நீங்களும் அந்த சூழல் மண்டலம் இதெல்லாமே படிச்சுங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் மினிமம் நீங்கள் வந்து படிச்சுங்க, எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது. நம்ம வந்து டாப் 5 ஆர் 10 5 மார்க்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் அப்லோட் பண்ணுவோம்.
எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம ஒரு சில சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி இதெல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதெல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்துறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.